பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு சரமாரியா விமர்சனம் பண்ணியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயப் அக்தர். இந்தியாவுடைய கங்குலி டிராவிட உதாரணம் காட்டி பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறது தான் இதுல உச்சகட்டம். கிரிக்கெட் அமைப்போட தலைவர் பகுதியில தங்களுக்கு கீழ்ப்படுகிற ஆசாமிகளை நியமிச்சு வர்றத கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அக்தர். பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்புக்கு மோசமான நிர்வாகம் இருக்குன்ற விமர்சனம் ரொம்ப காலமா இருக்கு. இந்த நிலைமையில முன்னாள் வீரர் ஷோயப் அக்தர் கங்குலி டிராவிட் பிசிசி அமைப்புல பல்வேறு முக்கிய பொறுப்புகளை சிறப்பா செயல்படுறத சுட்டிக்காட்டி தங்களோட நாட்டு கிரிக்கெட் அமைப்பை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பிசிசி அமைப்பு கடந்த செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்போ பல பதவிகளுக்கும் முன்னாள் வீரர்கள் நியமிக்கப்பட்டாங்க. பயிற்சியாளர் குழு கூட முழுமையா இந்தியர்களால் நிரம்பி இருந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தப்பட்ட போது முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி போட்டி இல்லாமல் செலக்ட் ஆகிட்டாரு. அவர் பதவி ஏற்றதுலேருந்து பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வந்தாரு. பகலிரவு டெஸ்ட், உள்ளூர் வீரர்கள் சம்பள உயர்வுன்னு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. டிராவிட் கடந்த வருஷங்களா இந்தியா ஏ மற்றும் அண்டர் 19 டீம்ஸ்க்கு பயிற்சியாளராக இருந்து வந்தாரு. அவரால் அடையாளம் காணப்பட்ட பல பேர் இப்போ இந்தியன் டீம்ல இருக்காங்க. டிராவிட் இப்போ தேசிய கிரிக்கெட் அகாடமியுடைய தலைவராக இருக்காரு. இந்திய முன்னாள் வீரர்களை அடிப்படையாக வச்சு நிர்வாகத்தை சீர் செஞ்சுட்டு வர நிலைமையில பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பில் முன்னாள் வீரர்களுடைய அதிகார வர்க்கம் கேப்டன் அடக்கி ஆள்றதா ஒரு புகார் இருக்கு. அவங்க இன்னும் பழைய நடைமுறைகளை பின்பற்றதா ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. எப்போதுமே பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பை விமர்சனம் பண்ண தயங்காத ஷோயப் அக்தர் ஒரு பேட்டியில திரும்பவும் தங்களோட நாட்டு கிரிக்கெட் அமைப்பை சரமாரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. தனக்கு கிரிக்கெட் அமைப்புல வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. மேல்தட்டு மக்களுக்கு எப்போதுமே தங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் வேணும், அப்போதான் அவங்க தங்களோட கட்டளைகளை நிறைவேற்றிக்கொள்ள முடியும். அப்படி ஒரு தலைவர் அவங்களுக்கு வேணும், ஒரு கீழ்ப்படியும் கேப்டன் வேணும். நமக்கு கேப்டன் வேணுமா இல்லைனா வேற ஏதாவது வேணுமா? ஒரு கீழ்ப்படியும் கேப்டன் அவர் என்ன செய்வாரு? அவரு களத்துல நடந்து போகணுமா அல்லது தொழுகை செய்யணுமா? சௌரவ் கங்குலி பிசிசி தலைவர், ராகுல் டிராவிட் தேசிய கிரிக்கெட் அகாடமியோட தலைவர், கிரேம் ஸ்மித் சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டோட தலைவர், அங்க மார்க் போச்சர் தான் தலைமை பயிற்சியாளர். ஆனா இதுக்கு நேர்மாறா பாகிஸ்தான்ல நடந்து வருது. அவங்க என்னை பயன்படுத்திக்கல, என்னுடைய வேலை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்க என்ன கிரிக்கெட்டை நிர்வகிக்க அனுமதிக்கல அப்படின்னு காரசாரமா சொல்லியிருக்காரு ஷோயப் அக்தர்.